அன்புள்ள கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா, ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, நான் உங்க வீட்டு செல்லப்படும் தீபா வந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் எல்லா சைட்லயும் இருக்கு, ஆல் ஓவர், எல்லா சைடு, திருமண பக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டு நம்ம போனோம்னா பழைய காலத்துல மாதிரி நம்ம கிச்சனுக்குள்ளேயே போய் இருந்துட வேண்டியதுதான். தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்துச்சு. என்னால் யாருக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000 பேருக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கல. அது வந்து பெரிய இஷ்யூவாக இருந்தது, யாருமே குரல் கொடுக்கல. 6000 பேர் எங்கே இருக்காங்க? நான் ஒரு ஆள் எங்கே, நான் ஒரு ஆள் தான் ட்வீட் போட்டேன். வந்து இந்தியன் 3 பண்ணிட்டுருக்கீங்க, கமல் சார் கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சதா? பேசுனீங்களா? பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது பெரிய இஷ்யூ. கருமேகங்கள் என் கலைகின்றது, சங்கர் பஜன் சார் மூவி. அதில் பாரதி ராஜா சாரை வந்து நான் பிசியாக இருந்து திட்டுற சீனு அந்த மாதிரிலாம் வரும். அப்போது அந்த ஃபோட்டோ அவர் கூட சேர்ந்து நான் ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் பண்ணி போட்டதே எங்கள் அப்பா பார்த்துட்டு அழுகுறாரு. எந்த டைரக்டருடைய படத்தில் நடிக்கணும்னு ஆசை? ஆசை இருக்கு, ஆனால் பீப்பில் போட்டுருவோம். அதாவது யார் படத்தில் நடிக்க கூடாதுன்னு கேட்டால் தான் நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம். இல்லை இல்லை, நடிக்கலாம்னா இந்த டைரக்டர் படத்தில் நடிக்கணும்னு எனக்கு. எனக்கு அவர் கூட நடிக்க, அவரோட டைரக்ஷனில் ஒரு படமாச்சும் பண்ணணுன்றது எனக்கு ஆசை. எனக்கு ஃபஸ்ட் நாள் வந்து ஷூட்டிங் சொன்னாங்க, நாளைக்கு ஜெய் சாரோட ஷூட்டு அப்படின்னாங்க. என் காதில் விஜய் தான் விழுந்துச்சு. அப்படியா, என்ன டைம், எங்கன்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. என்ன கேரக்டர்லாம் பண்ணுறேன் அப்படின்னால ஜெய் சார் அப்படின்னா ஜெய்யா, என் காதில் விஜய்னு வந்தது. நீ 100+ கண்டுபிடிச்சாலும் அந்த படத்துலலாம் உன்னை நல்லா கருப்பாகி வெயிலில் நிற்க வச்சு அப்படியே வெந்தம் வேகாமல் கொண்டு வந்து விடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு ஆனால் படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்கும் அந்த அடி வாங்கின சீன்லாம் நான் தான் பார்த்தேன் பாருங்களேன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்க மாட்டோம். ஓப்பன் ஆடிஷன்ஸ் நிறைய வரும், ஸோ அதெல்லாம் நம்பி ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணாதீங்க, எக்கு தப்பா பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ நம்ம பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுவோம், சினிமாவே எடுத்துக்கலாமே, எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் உள்ள வந்தேன். இப்படி துரோகங்கள் நடக்கும் பொழுது, ஏமாற்றும் பொழுது ஒரு டைம்ல வெக்ஸ் ஆகி இது வேண்டாம், இப்படிலாம் நம்ம இங்கே வேலை பார்க்கணுமா, அதுக்கு நம்ம சிம்பிளான ஒரு லைஃப்பை லீட் பண்ணி போயிடலாம், ஒரு வயதோ ஒன்று நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்லாம் எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? இது வேணாம் விட்டுலாம் அப்படி ஸ்டார்டிங்கில் யோசிச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் யோசிச்சிருக்கேன். நான் எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா நிறைய பேசுவோம், நிறைய ஷேர் பண்ணிப்போம். அப்படி இருக்கும்போது அவர் தான் சொன்னார், இது நீ இந்த மீடியாவில் இருக்கும்போது நீ ஃபேஸ் பண்ணுற ஓகே, வெளியே நீ வேலை செய்யும் போது அங்கே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராதுன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? ஓகேவா, நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் எல்லா சைட்லேயும் இருக்குது, ஆல் ஓவர், எல்லா சைடு, திருமண பக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டு நம்ம போனோம்னா பழைய காலத்தில் மாதிரி நம்ம கிச்சனுக்குள்ளேயே போய் இருந்துட வேண்டியதுதான். இப்போ வந்து உமன்ஸ் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, மேலே நிலாலேருந்து கீழே பூமி வரைக்கும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பூந்து விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. எங்களை இதுக்கு மேலே வந்து நீங்கள் தட்டி வைக்கலாம் முடியாது. நீ குத்து திட்டு துரோகம் பண்ணு, ஃபேஸ் பண்ணி உன்னை உதச்சிட்டு முன்னாடி வரதுக்கு நாங்கள் வந்தாச்சு, அவ்வளோதான். நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன், எப்படி நல்ல வாய்ப்பு தரேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா பேசுகிறீங்க, இந்த மாதிரி நம்மளையே வந்து பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பிளைன் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்க கேஷாக இருக்கட்டும், ஃபேமிலியோட ஃபேமிலி அட்டாச் ஆவாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகும், ஃபேமிலியே பிரிகிற மாதிரி வந்துடும். எனக்கு என்னோடய ஃபேமிலி தான் மெயின், ஏன்னா அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் 8 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போனால் கூட எங்கள் வீட்டில் நான் 6 மணிக்கே எழுந்து என் பசங்களுக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு தான் கிளம்பி வருவேன். எனக்கு என் ஃபேமிலி அவ்வளோ கண்டிப்பாக சப்போர்ட் இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் பண்ண முடியாது. அதே டைமில் இப்போது என்னால் ஏர்லி மார்னிங்காக போனால் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாமே பார்த்துருவார். ஸோ இந்த அளவு நாங்கள் வந்து கரெக்டாக ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். எனக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், அவங்க இருக்கிறதுனால என்னனாலும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இருக்காங்க புஷ் பண்ணுறதுக்கு எப்போயுமே ஒருத்தவங்க இருக்காங்க. எப்பவுமே இப்போது ரீசண்டாக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்துச்சு. என்னால் யாருக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000 பேருக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கல. அது வந்து பெரிய இஷ்யூவாக இருந்தது, யாருமே குரல் கொடுக்கல. 6000 பேர் எங்கே இருக்காங்க? நான் ஒரு ஆள் எங்கே, நான் ஒரு ஆள் தான் ட்வீட் போட்டேன். அந்த ட்வீட் வைரலாகி பெருசாகி அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே பேசப்படுது. இப்போ வரைக்கும் ஏன் உங்களுக்கு அந்த போல்னஸ் இல்லை? அதுதான், நீங்கள் கஷ்டப்பட்ட காசு தானே, நீங்கள் உழைச்ச காசு தானே, கேட்கறதுக்கு ஏன் தோண மாட்டேன்து? எல்லாருமே பயப்படுறாங்க. அதுதான், ஏன் சினிமாவில் வந்து அந்த ஒரு பயம் ஏன் இருக்குது? நம்ம பேசுனா அடுத்த வாய்ப்பு நம்மளுக்கு தவறி போயிடுமோ, நம்மளுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பயம்தான் இருக்குது. நம்மளோட பயம்தான்
அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ண, என்னை வந்து யாருமே எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு. ஃப்ளட்டு வந்தப்போ கூட நானாக இறங்கி நானே இதை பற்றி நிறைய வீடியோஸ் எஃபிலேயும் பார்த்தேன், நிறைய உதவிகள்லாம் நீங்கள் செஞ்சுருந்தீங்க. அது வந்து பெரிய டைரக்டர்ஸ், டாப்பில் இருக்க பெரிய டைரக்டர்ஸ் யார்கிட்ட கொடுத்து உதவி பண்ண, அவங்களுக்கு உதவணும்னு ஒரு மனம் இருக்குது. ஓகேவா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ கேட்குற உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு என்ன இருக்குது, பட் யார்கிட்ட கொடுக்கறது, இந்த பக்கம் கொடுத்தாலும் அவங்க பாதி அடிச்சுட்டு போயிடுவாங்க, சரி நம்ம இங்கே பக்கம் கொடுத்தாலும் இவங்களும் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து நம்பிக்கையாக உன் மேலே எனக்கு நான் அந்த நம்பிக்கை இருக்குன்னு போது உன்னை நம்பி கொடுக்குறாங்க. அந்த ஒரு டைரக்டர் கொடுக்க ஆரம்பித்து இன்னொரு ஒரு பெரிய டைரக்டர், ஒரு மாஸ் ஹிட்டு கொடுத்த டைரக்டர் அவரும் கொடுக்குறாரு. இந்த ஒரு எந்த ஒரு பப்ளிசிட்டியும் எல்லாமே இப்படி தான் பண்ணப்பா. அதை பார்த்துட்டு அறந்தாங்கி நிஷாக்கா 100 முட்டை அரிசி கொடுத்தாங்க. அவங்களுமே நிறைய பண்ணாங்க. நான் கேட்டேன், அக்கா இந்த மாதிரி தேவைப்படுதுன்னு 100 முட்டை அரிசி அந்த ஒரு ஃபோன் காலில் நடந்தது. ஸோ அப்படி அந்த மாதிரி பண்ணேன், யாருமே கேட்கல. என்னோடய ஹஸ்பண்ட் எது வந்தாலும் ஆட்சி அரசியல் அதை பகச்சிக்காத, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இடவே இல்லை, 100 மூட்டைன்னா எப்படி இருக்கும், ஃபுல்லாக வச்சுட்டு என் 2-வீலர்லேயே ஃப்ரெண்டில் இருக்கோம்ல, அங்கே வச்சு போகிற வழியில் எல்லாருக்கும் அந்தந்த ஏரியாவிலலாம் கொடுத்துட்டு அது ஒரு ஜாலியாக இருக்கும். நீ அந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி பாறேன், அது ஒரு ஃபீல் செம்மையாக இருக்கும். மற்றவங்களை கொடுத்து அவங்க சிரிக்கிறத பார்க்கும்பொழுது நல்லாயிருக்கும், நம்மளே ஒரு மாதிரி அப்படியே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்தியன் 3 பண்ணிட்டு இருக்கீங்க, கமல் சார் கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சதா, பேசுனீங்களா? பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம். நம்மளுக்கு எங்கள் அப்பாலாம் ரொம்ப ஆசைப்படுவார். பாரதி ராஜா சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஓ, அப்படி இப்போ வரப்போகுதா? இல்லை, ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. கருமேகங்கள் என் கலைகின்றது, தங்கர் பஜன் சார் மூவி. ஓகே ஓகே. அதில் பாரதி ராஜா சாரை வந்து நான் பிசியாக இருந்து திட்டுற சீனு அந்த மாதிரிலாம் வரும். அப்போது அந்த ஃபோட்டோ அவர் கூட சேர்ந்து நான் ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் பண்ணி போட்டது எங்கள் அப்பா பார்த்துட்டு அழுகுறாரு. அவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய விஷயம். பாரதி ராஜா சார் அப்படின்றது, நான் இந்த மாதிரி ஒரு நிறைய மொமெண்ட்லாம் நிறைய எடுத்து அதை ஸ்டோரியாக போட்டு வச்சிருவேன். எஃபிலேயே சரி, இன்ஸ்டாலே சரி, அந்த மாதிரிலாம் கிடைக்காதுல்ல, எடுத்து போட்டு வச்சிருவேன். இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்களா சினிமாவில் வந்து, ஒரு ஆக்டிங்கில் இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது அட்வைஸ்லாம் யாராவது பண்ணியிருக்காங்களா? அட்வைஸ் பண்ணுவாங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். இல்லை நல்லது, நம்ம நல்லதுக்காகவே ஒரு சிலர், எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் இதில் ஒரு சிலர் பண்ணும்போது அது அட்வைஸ் நான் கேட்டுவேன். ஒரு சிலர் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு சிலர் தான், ஸோ அவங்க சொல்லும்போது நான் கேட்டுப்பேன். உங்களுக்கு வந்து இப்போ அந்த வாய்ப்புகள்லாம் தட்டி போகிற விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு அதை பண்ணிடுவாங்க. எஸ், இப்போது ஜஸ்ட் நவ் தான் நான் வரும்போது ஒரு கால் வந்தது. நான் ஒரு படத்துக்கு வந்து அந்த மாதிரி தான் கம்மிட் ஆயிருந்தேன். லாஸ்ட்டு டைமில் வந்து மாறிடுச்சு, என்ன ப்ரோ என்ன ஆச்சு என்ன, இல்லை மேம் ஓகே அப்படி இப்படின்னாங்க, பரவாயில்ல ஓகே அப்படின்ட்டு. அடுத்த டைமில் வந்து எனக்கு ஜீ தமிழ்லேருந்து கால் வருது. இந்த கால் கட் பண்ண அடுத்த செகண்ட் எதிர்பார்க்கல, அவங்க கால் பண்ணி நான் புதுசாக சீரியல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மேம், நீங்கள் பண்ணுறீங்களா? நம்மளுக்கு லக் கிடைக்கும், நம்மளுக்கு இருக்குது, எனக்குன்னு ஒரு பிளேஸ் எங்கேயோ ஒன்று இருக்குது, நீ கொடுத்து தான் நான் வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, அவ்வளோதான். இதை மட்டும் நான் எப்போவுமே நான் மைண்டில் வச்சுருக்கிறது அவ்வளோதான். இப்போ நீங்கள் விஜேவா பண்ணியிருக்கீங்க, ஆர்ஜேவா பண்ணியிருக்கீங்க, ஸோ இப்போ வந்து எனக்கு அதை இப்போ நம்ம ஷோ வந்து நீங்கள் ஒரு ஆர்ஜேவா இருந்து சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் வீட்டு செல்லப்பட்டு தீபா வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராம் தார் மாற நிறைய செலிபிரிட்டிஸ் விஐபிஸ் எல்லோரும் குத்து விலை ஏற்றி வச்சு ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லலாம். யார் அந்த செலிபிரிட்டி கேட்காதீங்க, எல்லாமே என்னோட டுபகூர் வேலை தான். இருந்தாலும் நம்ம கூட மொக்க போடுறதுக்காக நம்ம பிரியா வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். இது வந்து ஓகே, இது கொஞ்சம் ஸ்லோவாக பேசினா விஜய், இது வந்து ஸ்லோவாக நியூஸ் ஆங்கர்னா அவங்க டோட்டலி வேற மாதிரி. அது ஒரு மாடலேஷன் பேப்பரை எடுத்து வச்சிருக்கேன், அது ஒரு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று அதிகாலை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே ஒரு முதியோர் சாலையை கடக்கும் போது வாகனத்தில் அடிபட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பான விபத்துக்குள்ளான காட்சிகள் தற்சமயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது, அவ்வளோதான். அது ஒரு படத்தில் பேசினது ஞாபகம் இருந்துச்சு. நம்ம ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதை பார்த்து பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணிப்போம், எல்லாம் டப்பிங் தானே. ஆமாம், முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி போகிறதுனால தெரியாது. இப்போ ஓகே, சினிமாவில் உங்களுடைய கோல் என்னவா வச்சுருக்கீங்க? நான் இதை பண்ணணும், ஃபைனலாக முடிகிற வரைக்கும் என்னோட லைஃப் இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு பேரோட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாகவே போயிடணும். உங்களுக்கு ஹீரோயினியாக பண்ணணும் இல்லை அந்த மாதிரி? இப்போ தானே நான் சொன்னவங்க கிட்ட இந்த மாதிரி பேச்சு கொடுத்து கொடுத்து தான் நம்மளை காலை வரையிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வருமோ அதை பண்ணால் போதும், எதுக்கு பேராசை? உனக்கே ஒரு மனசாட்சி இல்லையா? ஏய் இல்லைங்க, பண்ணுறாங்களே, இப்போ வந்து நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயினா இவங்க தான் பண்ணுவோம், ஓடுதா ஓடுது ஓடலை அப்படி கிடையாது. நமக்கு உங்களுக்கு ஆசை இருக்கான்னு நான் கேட்குறேன். நம்ம வந்து ஒரு சின்ன கேரக்டர் அப்படி பண்ணாலும், அங்கே கார்னர்லேருந்து இப்படி மூவ் பண்ணாலும்
அவங்க பண்ணிருக்காங்க பார், அந்த சீன் நல்லா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும்ன்றீங்க. கரெக்டா, சின்னதா இருந்தாலும் நல்ல கரெக்டா இம்பாக்ட்டா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஏத்தி ஊட்டி இறக்கி விட்டவங்க எல்லாம் பல பேர் அழிஞ்சிட்டாங்கம்மா. சரி ஓகே, உங்களுக்கு வந்து எந்த டைரக்டருடைய படத்துல நடிக்கணும்னு ஆசை? ஆசை இருக்கு, ஆனா பீப்ல போடுறோம். ஆனா ஆமா, இங்க வந்து நிறைய பாலிடிக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்ததுலேருந்து எனக்கு அந்த சார் கூட வந்து டேரக்ட்லாம் சொல்லாமல் இல்லை, எனக்கு அந்த டேரக்டர் பிடிக்கும். அவரோட அதாவது யார் படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு கேட்டால் தான் நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம். இல்லை இல்லை, நடிக்கலாம்னா இந்த டேரக்டர் படத்தில் நடிக்கணும்னு எனக்கு. எனக்கு அவர் கூட நடிக்க, அவரோட டேரக்ஷனில் ஒரு படமாச்சும் பண்ணணுன்றது எனக்கு ஆசை. பட் அவர் கூட இருக்கிறவங்க, அவங்களோட ஏடிஸு, அவங்க டீமில் இருக்கவங்களோட பல பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். யாருன்னு சொன்னாதான் அவருக்கே தெரியும், அவருக்கே தெரியாம போகுது. யாருன்னு சொல்ல மாட்டீங்க? இல்லை, எனக்கு ரஞ்சித் அண்ணா கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது ஏன்னா அவரோட படத்தில் வந்து யூனிக்காக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபீமேல் அதில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக பிளேஸ் கொடுத்து அவங்களுக்குன்ட்டு தனியாக ஒரு சீன்ஸ் கொடுப்பார், ஒரு ஸ்கோப் இருக்கும். சின்னதாக ஒரு பூ விற்கிற அக்கா வந்தால் கூட அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சூப்பராக வந்து ஸ்டோரி வச்சுருப்பார். ஸோ அந்த மாதிரி பண்ணணும், அவரோட டைரெக்ஷனில் பண்ணணும்ன்ட்டு. ஆனால் என்னோட அன்லக் என்னன்னா, அன்லக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு லக் தான் சொல்ல முடியும். ரஞ்சித் அண்ணாவை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க. அப்போ கண்டிப்பாக அவரோட இப்போ ஒர்க் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரில். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ஹீரோவோட, இப்போ கமல் சார் கூட இன்னும் த்ரீ பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ஹீரோவோட ஒரு சைட் கேரக்டர், சின்ன கேரக்டர் கிடைச்சா கூட போதும். ஆனால் இவரோட நான் வந்து விஜய், விஜய் சார் அது ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன கேரக்டர் அப்படி கிடைச்சா கூட. எனக்கு ஃபஸ்ட் நாள் வந்து ஷூட்டிங் சொன்னாங்க, நாளைக்கு ஜெய் சாரோட ஷூட்டு அப்படின்னாங்க. எங்கள் அதில் விஜய் தான் விழுந்துச்சு. அப்படியா, என்ன டைம் எங்கேன்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு. என்ன கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஜெய் சார் அப்படின்னா, ஜெய்யா அதில் விஜய்னு வந்தது. அது ஒரு நல்ல சீன். ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு போல்டு போலீஸ் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு போலீஸ் ஆகணும்னு தான் ஆசை. வீட்டில் தான் வந்து சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி, நம்ம நம்மளாம் டென்த்து படிக்கிறதே பெரிய விஷயம், நீ வேறு போலீஸு அப்படின்ட்டு. இது நல்லா தானே இருக்கீங்க இந்த ஒரு ஃபீல்டில். நான் எத்தனை வாட்டி வேணாலும் டாக்டராக போயிடலாம், என்ன வேணாலும் மாறிக்கலாம், நமக்கு என்ன பிடிக்குதோ மாறிக்கலாம். என்ன நாளைக்கு போக போகிற அந்த ஷூட் கூட நான் போலீஸ் தான், ஓகேவா, என்னோடய இஷ்டம், நான் எந்த மாதிரி வேணாலும். ஆனால் அந்த கேரக்டர் எல்லாமே நான் ஃபீல் பண்ணி பண்ணுவேன். நிறைய பேர் அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த என்ன கேரக்டர் கொடுத்தாலும், ஒரு குப்பால்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்று பண்ணுறேன், அதில் அந்த யூனிஃபார்ம் போட்டு நான் எவ்வளோ ட்ரெஸ் போட்டோ நான் ஃபீல் பண்ணாதது அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் ஃபீல் பண்ணேன். தெரியுமா, ரோட்டில் குப்பை வருவாங்கள்ல அந்த லேடிஸு, அந்த ஒரு அதில் வந்து எனக்காகவே அந்த பையன் சொன்னால் ஒரு பாட்டில் கம்ஃபர்ட்டை போட்டு ஊற வச்சு அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தோம். அப்போவே என்னால் ப்ரீத் பண்ண முடியல, அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு. ஆனால் அந்த அக்காங்க அவங்க கூடவே எனக்கு ஷூட் பண்ணும்போது எனக்கு கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றுது. என்ன, என்னால் ப்ரீத் பண்ண முடியல, நீ என்ன கம்ஃபர்ட் பண்ண, நான் என்னோடய பாடி ஸ்ப்ரே ஃபுல்லாக போடுறேன், என்னால் முடியல அன்னைக்கு ஃபுல்லாக, அவ்வளோ கொமட்டுது. ஆனால் அவங்க அதில் தான் வாழ்கிறாங்க. என்ன, நான் இது வரைக்கும் போட்ட வேஷத்தில் அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கஷ்டமாக இருந்ததில்ல, ஒரு பக்கம் சந்தோஷம், அவங்க அந்தளவுக்கு இருக்கிறாங்கள, அதை நம்ம போட்டு பண்ணும்போது தான் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது தெரியும். அந்த ஒரு விஷயம், அந்த யூனிஃபார்ம் போட்டோடனே நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு பாராட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும், அந்த இடத்துல போய் பண்ணணும் அப்படின்றதுனால. ஓகே, இப்போ சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளை நம்மளே வந்து க்ரூம் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் என்ன பண்ணுறீங்க? ஸ்கின் கேருக்கு வந்து லோஷன்ஸு, பாடி லோஷன் அது போட்டுப்பேன். ஆனால் நான் ஆல்ரெடி வந்து வீட் கலரில் தான் இருக்கேன், கொஞ்சம் கருப்பட்டி மாதிரி தான் இருக்கிறேன். சில படங்களில் வந்து இப்போது 70+ வரைக்கும் வந்துருச்சு. நீ 100+ கண்டுபிடிச்சாலும் அந்த படத்துலலாம் உன்னை நல்லா கருப்பாகி வெயிலில் நிற்க வச்சு அப்படியே வெந்தம் வேகாமல் கொண்டு வந்து விடுவாங்க. எத்தனை வாட்டி பார்லர் போனாலும் அந்த டேன் ரிமூவ் பண்ணவே முடியாது. தெரியுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு ஆனால் படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்க, அந்த அடி வாங்கின சீன்லாம் நான் தான் பார்த்தேன் பாருங்களேன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்க மாட்டோம், அது நல்லா சந்தோஷமாயிடும். இதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இல்லை, அப்படியே அடுத்த படத்துக்கு அப்படிதான் ரெடி ஆகணும், வேற வழி இல்லை, ரெடி ஆகிடுவோம். ஆனால் அடுத்த படம் எனக்கு கிடைக்காது, எப்படி கிடைக்கும், ஃபுல்லாக கருப்பாயிட்டேனே. ஏன்னா வில்லேஜ் டைப் தான் நான் அதிகமாக எடுப்பேன். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டுப்பேன், லைட் மேக்கப் தான் ஃபுல்லாக, ஆலிவேரா ஜெல் நைட்டில், அவ்வளோதான். பெருசாலாம் எதுவுமே கிடையாது. எப்போவுமே நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறோமோ ஃபேஸ்க்கு நார்மலாக ஒரு க்ரீம் ஒன்று எடுத்துப்போம், மாய்ஸ்சரைசர் க்ரீம் நைட்டில் எடுத்துப்போம். சப்போஸ் அது இல்லைன்னா ஆலிவேரா ஜெல்,
அவ்வளோதான். காலையில் வந்து லைட்டாக வந்து பேபி ஆயில் இருக்குல்ல, அது நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு. அது ஒரு 1 hour ஸ்கின்ல போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். புதுசாக வந்து வராங்க இல்லையா சினிமாக்குள்ளே, ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அந்த ஆடிஷன்ஸ், ஓப்பன் ஆடிஷன்ஸ் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் நம்பி ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணாதீங்க, எக்குத்தப்பா பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த கம்பெனி வச்சுருப்பாங்க, பிராண்ட் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கால் பண்ணி ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பரில் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க, யார் டைரக்டர்ஸ், அந்த டீட்டெயிலாம் இது அப்போ ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவதாக நடுவில் ஒரு ஆளை விட்டு, இல்லை இவரை பிடிச்சா நம்ம போயிடலாம் அந்த மாதிரிலாம் என்றைக்குமே நினைக்காதீங்க. அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்களே போய் ஃபேஸ் பண்ணுங்கள். ஓப்பன் ஆடிஷன்ஸ் இப்போது பெரிய கம்பெனி நீளம் ப்ரொடக்ஷன், லைக்கா, இப்போ ஏஆர் முருகதாஸ் சார் அவங்க ஆடிஷன்ஸ் இதெல்லாம் ஓப்பனாகவே போடுவாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போய் பார்க்கலாம். ஸோ நம்பி ஃபோட்டோஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆமாம், ஃபோட்டோஸ் அதுவும் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பார்க்குறேன். ஊர்லேருந்து சினிமாவில் ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் ஒன்றுமே இல்லாமலே நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ எதுவாக இருந்தாலுமே ஸ்ட்ரெயிட்டாக நீங்களே போய் கம்பெனியில் பாருங்கள், உங்களால் என்ன முடியும்னு பார்த்துக்கோங்க. நீ நிறைய பாதிப்படைஞ்சிருப்பீங்க போல, எவ்வளோ ஃபீல் பண்ணி. இல்லை இல்லை, அது ஸ்டார்டிங்கில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் அடிபட்டு தான் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி நீ என்ன உன் இடத்துல நான் உட்காந்துட்டு இருந்தேன், இன்றைக்கி நீ என்ன கேள்வி கேட்குற இடத்துக்கு வந்துருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து வரதுக்கு நம்ம நிறைய அடி வாங்கியிருப்போம். ஸோ அந்த மாதிரி அடியை யாரும் வாங்கிடாதீங்கன்னு ஒரு அட்வைஸ். அதாவது அது கரெக்ட் தானே, நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி போகன்னு தெரியாமல் எப்படி எப்படியோ போய் ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்போம். ஸோ எடுத்த உடனே எல்லாம் உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கிலலாம் பேமெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன், அதை வேற எதிர்பார்ப்பாங்க நிறைய. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கணும், அது நல்ல கேரக்டர் கிடைக்கணும், அதை நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார். ஜெயச்சந்திரன் கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.